ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்கிரீன் டைம் வித் தினேஷ். இன்னைக்கு என்ன படம் நம்ம ரிவ்யூ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, வருஷங்களுக்கு சேஷம். இது வந்து ஒரு மலையாள படம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா மலையாளத்துல தான் எல்லா தியேட்டர்லயும் வந்து ஸ்கிரீன் பண்ணிக்கும், நிறைய தமிழ் ஆடியன்ஸ் போய் பாக்குறாங்க. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாதி மலையாளத்துலயும் இருக்கும், பாதி தமிழ்லயும் இருக்கும். தமிழ் ஆடியன்ஸ் போய் தாராளமாக தியேட்டர்ல இந்த படம் பார்க்கலாம். உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஸ்டோரி வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தோட வந்து சிம்பிளா கதை தான், 1970 நடக்கிற கதை. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா வினித் ஸ்ரீனிவாசன் டைரக்ட் பண்ணியிருக்காரு, பிரணவ் மோகன்லால் வந்து நடிச்சிருக்காங்க, டயன் ஸ்ரீனிவாசன் நடிச்சிருக்காங்க, இன்னும் நிறைய திருச்சியில் நடிச்சிருக்காங்க. டயன் ஸ்ரீனிவாசன், பிரணவ் மோகன்லால் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. 1970 கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரோட லட்சியம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து மியூசிக் டைரக்டராகணும், ஒருத்தர் சினிமா டைரக்டராகணும். இவங்க ஒரு லட்சியத்தோட மெட்ராஸ்க்கு வராங்க. மெட்ராஸ்க்கு வந்து இவங்க வந்து அப்போ நிறைய வாய்ப்பு எல்லாம் தேடி அடையிறாங்க. நிறைய ஒரு லார்ஜில் போய் ஸ்டே பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா வைஜி மகேந்திரன் வந்து அந்த லார்ஜில் வந்து இருப்பார், ஒரு நல்ல கேரக்டரில் ஒரு ரோல் பண்ணியிருப்பார். அவர் வந்து இவங்களுக்கு நல்ல ஒரு நெருங்கி பழக்கிறாரு. இதில் ஒருத்தர் இவர் ஃப்ரெண்டு வந்து பிரணவ் மோகன்லால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ பார்த்தாலும் வந்து குடிச்சிட்டே இருப்பார். அவர் நல்ல ஒரு பாட்டெல்லாம் பாடுவார், நல்ல டியூன்லாம் போடுவார். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரணவ் மோகன்லால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் வந்து ஃப்ரெண்டாக வர்றாரு. இவர் பாடினதை பார்த்து இவர் பாடுறதெல்லாம் கேட்டு ரொம்ப ஃப்ரெண்டாக வர்றாரு. ரெண்டு பேரும் நல்ல ஒரு நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க. தயன் ஸ்ரீனிவாசன் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாட்கள் கழிச்சு ஒரு இயக்குனர் வாய்ப்பு வந்து கிடைக்கிறார். ஒரு இயக்குனராக வர்றாரு. இயக்குனரான ஒரு ஃப்ரெண்டு வந்து மியூசிக் டைரக்டர்னு தெரியும், நீ மியூசிக் என் படத்துக்கு நீயே மியூசிக் பண்ணுறா. அவர் ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்கிறாரு, நான் மியூசிக் பண்ணால் நல்லா இருக்குது, நீ இப்போ தான் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறதுனால ஒரு ஃபேமஸான ஒரு மியூசிக் டைரக்டர் வச்சு பண்ணு. அப்போ அவர் ஃப்ரெண்டு சொல்கிறார், இல்லை நீ என் படத்தில் ஒரு பாட்டு பாடணும்னு நல்லா இருக்குன்ற மாதிரி அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அவர் வந்து அப்போது ஒரு பிரபலமான மியூசிக் டைரக்டர் வச்சு பண்ணுறாரு. இவர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த ஆல்ரெடி அவர் படத்துக்கு மியூசிக் பண்ணுற மியூசிக் டைரக்டர் இவர்கிட்ட வந்து ஃப்ரெண்டாக இருப்பார். பிரணன் மோகன்லால் கிட்ட வந்து ஃப்ரெண்டாக இருப்பார். பிரணன் மோகன்லால் என்ன பண்ணுறாரு, அவர் ஃப்ரெண்டுக்கு தெரியாமல் ஒரு பாட்டு ஒரு டியூன் போட்டு அந்த கேசட்டை வந்து அந்த மியூசிக் டைரக்டர் கொடுப்பார். அவர் அதெல்லாம் மறுப்பார், எதுக்கு இது அப்படின்னு சொல்லி இது வெளியே தெரிஞ்ச பிரச்சனை பரவாயில்லன்னு சொல்லி கொடுப்பார். அந்த பாட்டு வந்து பெரிய ஹிட் ஆகிடும். பெரிய ஹிட் ஆகிட்டு அந்த பாட்டு எங்கே போட்டாலும் அந்த அந்த சரௌண்டிங்கில் எங்கே போட்டாலும் டீ கடையிலேருந்து எல்லாமே அந்த பாட்டு தான் கேட்பாங்க. இவருக்கு அதை கேட்க கேட்க ரொம்ப மனசு கொடுக்கலாம், நம்ம போட்ட டியூனு. பட்டு ஆனால் இவராக தான் கொண்டு போய் கொடுப்பார். அப்புறம் வைஜி மகேந்திரா சொல்கிற அந்த மியூசிக் டைரக்டர், இந்த மாதிரி நீ போட்ட டியூனு ஏன் முதல்ல என்கிட்ட சொல்கிறேன், அந்த மியூசிக் டைரக்டர் ஒரு ஃப்ராடு, அவன் இதே வேறு தான், எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி டியூனை வாங்கி இது பண்ணுவான், இதை நீ முதல்ல என்கிட்ட சொல்லியிருக்கூடாது அப்படின்றாரு. இது அவர் ஃப்ரெண்டுக்கு வந்து தெரியாது, அவர் இயக்குனரான அவர் ஃப்ரெண்டுக்கு வந்து தெரியாது. அப்புறம் இன்னும் படம் நல்லா குடிச்சிட்டு அவர் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போவார். இந்த மாதிரி வந்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு கல்யாணம் ஆக போகுது. அப்போ அவங்க ஃபேன்ஸ் வந்து அந்த வீட்டில் தான் இருப்பாங்க. அவர் நைட்டில் போய் டிஸ்டர்ப் பண்ணது, இந்த மாதிரி அடுத்தவங்க எல்லா பாட்டுக்கும் வந்து நான் தான் மியூசிக் போடுறேன், எல்லா படத்துக்கும் வந்து நான் தான் மியூசிக் பண்ணேன், ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் சொல்ல அப்படின்னு சொல்லி அவர் டிஸ்டர்ப் பண்ண, அவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அப்போ வந்து ரெண்டு பேருக்குள்ள ஒரு டைலாக் வந்து அப்போ ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கி ரெண்டு பேரும் வந்து பிரிஞ்சிடறாங்க. பிரிஞ்சுட்டாங்க, இவர் வந்து சொல்லாமல் பிரணவ் மோகன்லால் வந்து எங்கேயோ போயிடுறாரு. அப்புறம் அந்த டைரக்டர் அவர் ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த பாட்டை வந்து இவர் ஃப்ரெண்டு தான் பண்ணார் அப்படின்னு சொல்லி தெரிய வந்து அந்த மியூசிக் டைரக்டர் சண்டைலாம் போட்டு அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா, ரெண்டு பேரும் மீட் பண்ணாங்களா, ரொம்ப சில வருடங்கள் கழிச்சு மீட் பண்ணோம். அதே லார்ஜில் ஒரு ரெண்டு மூணு படம்லாம் நல்ல படம் இட்டு கொடுத்துட்டு சில மூணு படம்லாம் வந்து ஃப்ளாப் ஆகிருக்கும், ஓடி இருக்காது. திரும்ப அந்த லாஸ்ட்டில் வந்து ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி ரெண்டு பேரும் வந்து நல்ல ஃப்ரெண்டாக வராங்க. சில நாட்கள் கழிச்சு ஒரு படம் பண்ணலான்னு போகிறாங்க, அங்கே ஒரு பிரச்சனை வருது, அந்த படம் வந்து திருப்பி நிற்கிது. திருப்பவும் வந்து இன்னொரு ப்ரொடியூசர் கிடைக்கிறாங்க, அந்த ப்ரொடியூசர் தேடி திருப்பி இவங்க ரெண்டு பேரும், இவர் மியூசிக் டைரக்டர் இவர் டைரக்டராக ஒரு படம் பண்ணுறாங்க, கொஞ்சம் வயசான பேருக்கு. அந்த படம் வந்து ஜெயிச்சுதான் இல்லையா, அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிவின் பாலி வந்து ஹீரோவாக நிவின் பாலியை வச்சு பண்ணாருக்கு. நிவின் பாலி ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பாரு, அவர் வந்து ரொம்ப நல்ல சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் நிறைய படம் வந்து பார்த்தீங்கன்னா சில படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லைன் ஒரு ஸ்டோரியோட ஒன் லைனை வச்சு காமெடி சாங் அப்படிலாம் இன்க்ளூட் பண்ணி அப்படியே ஸ்க்ரீன் பிளேயை வந்து இழுத்துருப்பாங்க. பட் வந்து ஸ்க்ரீன் பிளே அதே வெறும் டைலாக்ஸ் அந்த மாதிரி தான், சீன்ஸில் ஒன்றுமே இருக்காது, அப்படியே வெறும் அப்படியே சீன் பை சீன் பையாக தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் ஸ்டோரி வந்து உங்களுக்கு அதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த படத்தில் வந்து ஸ்டோரியோடு சேர்த்து ஸ்க்ரீன் பிளே அப்படியே நகரும். அந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து கதையும் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஒரு நல்ல ஒரு டைரக்டர் வந்து நல்ல ஒரு சூப்பராக பண்ணியிருப்பார், நல்ல ஒரு படம் தான் இது. வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபும் ரொம்ப நல்லா இருக்கும், செகண்ட் ஹாஃபும் இருக்கும். அந்த லொக்கேஷன்ஸ் மெயின் அந்த படத்தோட ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டெல்லாம் சூப்பராக போட்டிருப்பாங்க. அந்த காலத்து 1970s போய் மெட்ராஸில் எப்படி வாய்ப்பு தெரியும்போது அந்த செட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து நல்லா சூப்பராக போட்டிருக்காங்க. மேக்கப் ஆர்டிஸ்டோட ஒர்க்லாம் வந்து சூப்பராக இருக்குது, நல்ல ஒரு நம்ம அந்த ஏதோ இந்த மேக்கப் போட்ட மாதிரி நல்லா ஒரு ரியலாக இருக்கும். எல்லாரோடக்கும் வந்து எல்லா அந்த ரெண்டு பேருக்கும் வந்து நல்லா மேக்கப்ஸ்லாம் வந்து நல்லா சூப்பராக பண்ணிடுவாங்க. ரொம்ப அந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி செட் ப்ராப்பர்ட்டியும் வந்து இதுவும் பிடிச்சி மேக்கப் ஆர்டிஸ்டோட ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப நல்லா பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு.
மியூசிக் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு, இந்த படத்தில் வந்து மியூசிக் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இது போக காமெடியும் வந்து உங்களுக்கு செகண்ட் ஹாஃப் வந்து நிறைய காமெடியஸும் இருக்கும், நல்ல ஒரு ஸ்டோரியோடு சேர்த்து எல்லாம் காமெடிஸும் வந்து உங்களுக்கு எல்லாமே இந்த கதையோடு தான் உங்களுக்கு இருக்கும். நல்ல ஒரு காமெடிஸும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கிளைமேக்ஸ் வந்து நம்ம நார்மலாக நினைக்கிற மாதிரி கிளைமேக்ஸும் வந்து ஒரு நல்லா பண்ணியிருப்பாங்க. நல்லா அந்த படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. கண்டிப்பாக எல்லா ஆடியன்ஸும் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து தமிழ் ஆடியன்ஸ்லேருந்து எல்லாமே இந்த படம் போய் பார்க்கலாம். எனக்கு ஏன்னா இப்போ வந்து அந்த நிறைய தமிழ் படம் ரீசெண்டாக அந்த ரிவ்யூ போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு படம் வந்து ஸ்டாட்டிஸ்ஃபைடே இல்லை. சும்மா ஏதோ ஒரு ஆன்லைன் ஸ்டோரி ஒரு கதையை வச்சுட்டு ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து ஜெவல் இருக்கிற மாதிரி எழுதிருப்பாங்க, இதெல்லாம் பார்க்குற மாதிரி இல்லை. இந்த மலையாள படம் பார்த்திங்கன்னா கதை அவங்க மலையாள இப்போ நிறைய நிறைய ரீசெண்டாக மலையாள படத்தில் நிறைய கதையெல்லாம் வச்சு நிறைய லொக்கேஷன்ஸ்லாம் நல்லாயிருக்கும், நிறைய ஸ்டோரி நல்லா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த படத்துலேயும் அதுதான் நல்லா உங்களுக்கு வந்து தேட்டரில் உட்காந்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து செகண்ட் ஹாஃப் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அதே கதையோட அடுத்தது என்ன 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 ஆக போகுது இதில் ஏதாவது அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறவருக்கும் நல்லா ஒரு டைம் பாஸாக இருக்கும். உங்களுக்கு படம் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகும், உங்களுக்கு போர் அடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணக்கூடாது. பாதிசியும் மலையாளத்தில் இருந்தாலும் நீங்கள் வந்து தமிழ்நாடு பார்த்து உங்களுக்கு கதை வந்து அந்த படத்தோட ஸ்டோரி வந்து உங்களுக்கு நல்லா பிடிக்கும். ரெண்டு ஃப்ரெண்ட்ஸோட கதை தான், ரெண்டு நண்பர்களோட கதை. அந்த நண்பர்கள் வந்து எப்படி சக்ஸஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தில் ரொம்ப நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட வந்து ரேட்டிங் என்ன பார்த்தீங்கன்னா 4 out of 5. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you.